வணக்கம். இன்னைக்கு நம்ம குழாய் புட்டு செய்ய போறோம். எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய், நீங்க இன்னும் ஜாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும். மாவு எடுத்துருக்குறோம். தேங்காய் பூம்பு, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை தான் உடம்புக்கு நல்லது. வெள்ளம் போடலாம், வெள்ளை சீனியெல்லாம் போடக்கூடாது. நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதை பிட்டுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். நல்லா உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கமாக நிற்காமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நம்ம பிட்டுக்கு எப்படி நம்ம மாவு தண்ணி தெளித்து நம்ம பரட்டுவோமோ அது மாதிரி பரட்டி வச்சுக்கணும். பரட்டி கொஞ்ச நேரம் ஊறுனா மாவு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பிட்டு மாவு ஊற வச்சிட்டோம். நல்லா இப்படி இருக்கணும். நம்ம கரண்டிலாம் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். இந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சு வரதுதான் நம்ம பிட்டு வைக்க போகிறோம். அதுக்கு மூடி வந்து நம்ம கேஸ்கட்டை மட்டும் போட்டுக்கிறோம். கேஸ்கட்டை மட்டும் போட்டு நம்ம மூடி வச்சிடறோம். மூடி வச்சுட்டு மேலே வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் நம்ம மூடி வச்சிடறோம். மூடி வச்சுட்டு திருப்பி இந்த குழாயில், இதுதான் பிட்டு வேக வைக்கிற குழாய். இந்த குழாயில் தான் நம்ம மாவை நிரப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தட்டு இருக்குது. இந்த தட்டை உள்ளே போடுறோம். அந்த குக்கருக்கு மேலே இந்த குழாயோட அடிப்பாகத்தை நான் வைக்கிறேன். இப்படி இப்படி வச்சிடறோம். நம்ம வச்சுட்டு நம்ம இந்த குழாயில் மாவை நிரப்பி மேலே வைக்க. இப்போ ஒரு கரண்டி நம்ம மாவை போடுறோம். ஒரு கரண்டி மாவு போட்டாச்சு. அடுத்து ஒரு கரண்டி நம்ம தேங்காய் பூ போடுறோம். அடுத்து ஒரு கரண்டி நம்ம சர்க்கரை போடுறோம். அதே போல் ஒரு கரண்டி மாவு, தேங்காய் பூ, சர்க்கரை. பாருங்க, இப்படி போட்டு நம்ம சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரும் பிட்டை மட்டும் வேக வச்சா இட்லி பழையில் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்படி போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழாய் புட்டுன்றதுக்கு ஒரு இதே அதுதான். இதில் குழாயில் நேரில் நிறைச்சாச்சு. இதில் நம்ம மூடி போடுறோம். இந்த மூடியை போட்டு மூடி போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த பானை மேலே, இந்த குக்கர் மேலே இதை நம்ம வைக்கிறோம். இதிலேருந்து ஆவி வரும். இந்த ஆவியில் தான் இந்த ஓட்டைக்குள்ளே போய் வேந்து வரும். வர்றப்ப இந்த ஓட்டையில் வந்து நமக்கு ஆவி வரும். ஆவி வந்தால் சீக்கிரம் நமக்கு வெந்துடும். தண்ணி கொதிச்சுனாவே சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. பாருங்க, குழாயிலேருந்து ஆவி வந்து ஆவி வந்து பாருங்கள். இந்த கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆவி வருது. ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம குழாயை எடுத்துட்டு அதை குழாயை தட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு. பாருங்கள், பிட்டு தள்ளி விடலாம். பாருங்கள், இதுதான் குழாய் புட்டு. வெறும் புட்டு மட்டும் செஞ்சு நம்ம அப்புறம் சர்க்கரை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ கரை. நம்ம சாதாரணமாக அதை செய்கிறது தான். இப்போ இந்த குழாயில் நம்ம போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழாய் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பூவும் சர்க்கரையும் வெந்ததில் நமக்கு வந்து நல்ல ருசி கொடுக்கும். மாவோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.